ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரங்கு அம்மை நோய் அதோட அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறையை தான் பார்க்க போகிறோம் குரங்கு அம்மை ஏற்படும் ஒரு அரிய வகை நோய் குரங்கம்மை வைரஸ் என்பது பாக்ஸ்விரடே குடும்பத்தின் ஆர்த்தோபாக்ஸ் வைரஸ் இனத்தைச் சார்ந்த ஒரு இரட்டை இலை டிஎன்ஏ வைரஸ் ஆகும் இந்த வைரஸில் இரண்டு தனித்தனி மரபியல் பிரிவுகள் உள்ளன முதலாவது பிரிவு மத்திய ஆப்பிரிக்க நாடுகளிலும் இரண்டாவது பிரிவு மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளிலும் கண்டறியப்பட்டுள்ளன இவற்றில் காங்கோ பகுதியில் கண்டறியப்பட்ட வைரசே கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் ஒன்றாக இருந்தது இந்த இரண்டு வைரஸ் பிரிவுகளும் இதுவரை கேம்ரூன் நாட்டில் மட்டுமே இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது குரங்கு அம்மை நோய் மனிதர்களுக்கு இடையே எளிதில் பரவாது இருப்பினும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்படுத்திய பொருள்களை உபயோகிப்பதன் மூலம் அது மற்றவர்களுக்கு பரவலாம் கரோனாவை போன்று இந்த நோயும் பாதிக்கப்பட்டவர்களிலிருந்து இரும்பல் தும்பலின் மூலமும் அது மற்றவர்களுக்கு பரவும் ஆபத்து உள்ளது பொதுவாக நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட விலங்குகளிடமிருந்தே இது மனிதர்களுக்கு பரவும் தொற்றால் பாதிக்கப்பட்ட விலங்குகளை தொடுவதின் மூலமாகவோ அதன் உடல் திரவங்கள் மூலமாகவோ இது மனிதர்களுக்கு பரவுகிறது குறிப்பாக எலி அணில் போன்ற விலங்குகளும் இந்த நோய் பரவுவதாக கூறப்படுகிறது குரங்கம்மை நோயால் பாதிக்கப்பட்ட விலங்குகளின் இறைச்சியை சரியாக வேக வைக்காமல் சாப்பிடுவதே நோய் பரவலுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இதனுடைய அறிகுறிகள் காய்ச்சல் தலைவலி உடல்வலி முதுகுவலி உடல் நடுக்கம் சோர்வடைதல் மற்றும் இந்த நோயின் அறிகுறிகள் தோன்றிய ஐந்து நாட்களுக்குள் உடலில் சிகப்பு நிற புள்ளிகள் தோன்றும் பின்பு அவை கொப்பளங்களாக மாறும் அடுத்த இரண்டு முதல் நான்கு வாரங்களில் இந்த கொப்பளங்கள் மறைந்து உதிர்ந்துவிடும் உலக சுகாதார நிறுவனத்தின் ஆராய்ச்சிப்படி தரமற்ற மருத்துவ சேவையை பெறும் பத்து நபர்களில் ஒருவர் இந்த நோயால் இறக்கும் சாத்தியம் உள்ளது இருப்பினும் முறையான சிகிச்சையை மேற்கொண்டால் இந்த நோயால் பாதிக்கப்படுவர்கள் ஒரு சில வாரங்களில் குணமடைந்த முடியும் என்பதை இந்த ஆராய்ச்சி உணர்த்துகிறது இதன் சிகிச்சை முறை குரங்கு அம்மை என தனியாக சிகிச்சை எதுவும் இல்லை இருப்பினும் பெரியம்மை தடுப்பூசிகள் இந்த வைரஸ் பரவுவதை தடுப்பதில் பெரிதும் பயனளிக்கும் என நிரூபிக்கப்பட்டுள்ளது புதிய தடுப்பூசிகளும் கண்டறியப்பட்டுள்ளன அவற்றில் ஒன்றை பயன்படுத்த உலக சுகாதார நிறுவனம் அங்கீகரித்தும் இருக்கிறது குரங்கு அம்மை நோய் பரவலின் ஆபத்து காரணிகள் பரவலை குறைப்பதற்கு தேவைப்படும் முன்னெச்சரிக்கைகளை நடவடிக்கைகள் ஆகியவற்றை குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்துவதே இந்த நோயின் பரவலை தடுக்கும் முதல் படியாகும் கண்காணிப்பையும் கண்டறிதலையும் அரசாங்கம் தீவிரப்படுத்த வேண்டும் அவற்றை விரைவுபடுத்தவும் வேண்டும் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது இந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி நீங்கள் நம்முடன் வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ